ஆவணி மாத ராசி பலன். 12 ராசிகளுக்குமான துல்லியமான கணிப்பு. சூரியன் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியிலிருந்து 17 ஆகஸ்ட் 2021 ஆண்டு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம்தான் ஆவணி மாதம். ஒரு வருடத்திற்கு பிறகு சூரியன் தனது சொந்த வீட்டிற்கு சஞ்சரிக்க உள்ளதால் பல ராசிகளுக்கும் பலவித நன்மைகள் உண்டாகும். இதனால் கிரகங்களில் ராஜாவான சூரியன் மிகவும் வலுப்பெற்று இருப்பார். அது மட்டுமில்லாமல் சூரியன் விழாழனம் எதிர்கொண்டு சூரியனை சாதகமாக கொண்ட ராசிகள் மிகவும் பயன் பெறுவார்கள். அவ்வாறு ஆவணி மாதத்திற்கான 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 5 வீட்டில் சூரியன் சஞ்சாரம் நிகழ்வதால் மாணவர்களின் கல்வி திறன் மேம்படும். குடும்ப வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். பிள்ளைகளின் வழியில் இருந்து நல்ல செய்திகள் வரவிருக்கும். இருப்பினும் இந்த மாதத்தில் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். உங்கள் காதல் விஷயங்களில் சில கருத்து வேறுபாடுகளை சில பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டியிருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு ஆவணி மாதம் அதிக அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கும். நன்மைகள் பல உண்டாகும். நல்ல வருமானம் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். புத்திர யோகம் உண்டாகும். நன்மைகள் பல தானாகவே உங்களை தேடி வரும். பணவரவில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் பணங்கள் உங்களை வந்தடையும். காதல் திருமணம் கைகூடும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு தைரியம் மற்றும் வலிமைக்கான 3 வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்வதால் மிதுன ராசிக்கு இந்த மாதம் மிகவும் உகந்ததாக இருக்கும். உங்களின் வலிமை மற்றும் தைரியம் அதிகமாகும். வியாபாரம் மற்றும் தொழிலில் நீங்கள் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். உங்களின் சகோதரர் சகோதரிகளுக்கு உதவ முன் வரலாம். பொது பணிகளை செய்வதில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும். உங்கள் அலுவலகத்தில் அனைத்து வேலைகளையும் சரியான நேரத்தில் முடிப்பீர்கள். மேல் அதிகாரிகளுடன் இனிமையான உறவு ஏற்படும். கடக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் 2 வீட்டிற்கு சூரியன் சஞ்சரிப்பதால் உங்கள் வாக்கிற்கு நிறைய பலன் கிடைக்கும். மன நிம்மதியும் சந்தோஷமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும். பயணங்களின் மூலம் நன்மைகள் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றமும் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளும் கிடைக்கும். கைக்கு வரும் பணத்தினை வீணாக்காமல் சேர்த்து வைக்க வேண்டும். உறவினர்களுக்கு இடையே உள்ள சண்டை சச்சரவுகள் தீர்த்து வீட்டில் நல்ல விஷயங்கள் நடைபெறும். சிம்ம ராசி அன்பர்களே, சூரியன் தனது வீடான சிம்மத்தில் இருப்பதால் உங்களின் தைரியம் அதிகரிக்கும். உங்களின் ஆளுமை செழித்து சமூகத்திலும் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் முக்கியமான முடிவுகளை எடுக்க குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும். ஏதேனும் முதலீடு செய்வதிலும் திட்டமிட்டிருந்தால் அதுவும் நல்ல பலனை கொடுக்கும். யோகா மற்றும் தியானம் செய்து வந்தால் அது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நன்மையாக அமையும். கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அரசாங்க வேலைகள் இழுபறியாக இருக்கும். தாய் வழி உறவினர்களால் பிரச்சனைகள் உண்டாகும். உங்களின் வாழ்க்கை துணையினால் மகிழ்ச்சி உண்டாகும். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். கையில் இருந்த பணமும் கரைய ஆரம்பிக்கும். கடன் வாங்கும் நிலைமை வரக்கூடலாம். நீண்ட நாள் உங்களது நண்பர்களை திடீரென சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, சூரியன் உங்கள் ராசிக்கு 11 வீட்டில் சஞ்சரிப்பதால் அரசு தொடர்பான வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். வெளி நாடுகளுக்கு வணிகம் தொடர்பான வியாபாரம் செய்பவர்களுக்கு அவர்களின் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். படித்து முடித்து வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அலுவல பணியில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். புதிய வேலைக்கு மாற நினைத்திருந்தால் அல்லது புதிய தொழில் தொடங்க நினைத்தாலோ
இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சாதகமாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் மன அமைதி கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஈடுபாடும் அதிகரிக்கும். கல்வி சம்பந்தமான வேலைகள் செய்பவர்களுக்கு மாணவர்களுக்கும் இந்த மாதம் மிகவும் சாதகமான பலன்களை கொடுக்கும். பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு பணவரவு கனி சமமாக உயரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யாயம் அதிகரிக்கும். உங்களின் பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். தந்தை வழி உறவினர்களிடம் சற்று பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதை தவிர்க்க வேண்டும். கும்பராசி அன்பர்களே, செவ்வாய் மற்றும் சூரியன் இரு கிரகங்களும் ஏழாம் வீட்டில் இருப்பதால் உடல் நலக்குறைவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே சிகிச்சைக்காக பணம் செலவிடும் சூழ்நிலை உண்டாகும். காதல் கைகூடி வரும். திருமண பேச்சு வார்த்தைகள் நல்ல முடிவினை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாகும் சூழ்நிலையும் ஏற்படும். தொழில் மற்றும் அலுவலகத்தில் சற்று முன் யோசனையுடன் செயல்பட வேண்டியிருக்கும். மீனராசி அன்பர்களே, வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். கணவன் மனைவி இடையே அந்நாயம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த அரசாங்க காரியங்கள் விரைவில் நல்ல முடிவுக்கு வரும். தாய் மாமன் வழியில் நல்ல காரியங்கள் நடக்கும். மனைவியின் மூலம் பொருள் வரவு உண்டாகும். எதிரிகளின் தொல்லை நீங்கும். வீட்டில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும்.